ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து லெசன் நம்பர் 2, விசையும் அழுத்தமுங்கிற லெசன்ல இருக்க புக் பேக் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஸோ புக் பேக் கொஸ்டின் எடுத்து வச்சுக்கோங்க, பேஜ் நம்பர் 20 எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு பொருள் இயங்கும் திசைக்கு எதிரான திசையில் விசையை செலுத்தினால் அப்பொருளின் இயக்கமானது நின்றுவிடும். ஆப்ஷன் 4 இருக்கு பாருங்க, நின்றுவிடும் இருக்கு பாருங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, திரவத்தினால் பெறப்படும் அழுத்தம் எதனால் அதிகரிக்கிறதுனா ஆப்ஷன் பாருங்க, இ பாருங்க, ஆ மற்றும் ஆவண்ணான்னு இருக்கு பாருங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க, ஆ மற்றும் ஆவண்ணா. மூணாவது பாருங்க, அழுத்தத்தின் அளவு என்னன்னா ஆப்ஷன் இஎல்ஆல இருக்கு பாருங்க, ஆ மற்றும் ஆவண்ணா, அதாவது பாஸ்கல்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு என் எம் பவர் -2. ஸோ ஆப்ஷன் இஎல்ஆல இருக்கு பாருங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. கடல் மட்டத்தில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு என்னன்னா ஆப்ஷன் 4 இருக்கு பாருங்க, 76 சென்டிமீட்டர் பாதரச தம்பம்னு இருக்கு பாருங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. பாஸ்கல் விதி இதில் பயன்படுகிறது, மேற்கண்ட அனைத்தும் இருக்கு பாருங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க, அதாவது நீரியல் சுழற்சி, தடை செலுத்தி, அழுத்தப்பட்ட பொதி. ஸோ ஆப்ஷன் ஏ நான் இருக்கு பாருங்க, மேற்கண்ட அனைத்தும் இருக்கு பாருங்க, அதை டிக் போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்க, கீழ்காணும் திரவங்களுள் எது அதிக பாகுநிலை உடையது, கிரீஸ் இருக்கு பாருங்க ஆப்ஷன் 4, அதை நோட் பண்ணிக்கோங்க. பாகுநிலையின் அழகு என்னன்னா பாய்ஸ், அதாவது ஆப்ஷன் 4 இருக்கு பாருங்க, பாய்ஸ் இருக்கு பாருங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குழட்ட எடுத்த நெருப்புக பார்க்காத அதில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆழம் அதிகரிக்கும் போது திரவ அழுத்தம் டேஷ் இருக்கா அதிகரிக்கும், ஸோ அதிகரிக்கும் சொல்லி எழுதி வச்சுக்கோங்க. நீரியல் உயர்த்தி டேஷ் விதியை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது, நீரியல் உயர்த்தி வந்து பாஸ்கல்னு சொல்லி நோட் பண்ணுவாங்க, பாஸ்கல் விதியை வச்சு தான் அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது. மூணாவது நோடு பாருங்க, தாவரங்களில் நீர் மேலே ஏறுவதற்கு காரணம் அதோட பரப்பு இழுவிசை என்ற திரவ பண்பே ஆகும், ஸோ இந்த டேஷுக்கு என்ன ஆன்சர் வரும்னா பரப்பு இழுவிசை. நாலாவது பாருங்க, எளிய பாதரசமானி முதன் முதலில் டாரி செல்லி என்பவரால் உருவாக்கப்பட்டது, யாருன்னா டாரி செல்லி, சரிங்களா, செல்லி, டாரி செல்லி என்பவரால் உருவாக்கப்பட்டது. இப்ப நம்ம சரியா தவறா பார்க்கலாம், அதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கொடுக்கப்பட்ட பரப்பின் மீது செயல்படும் விசை அழுத்தம் எனப்படும், இந்த கூற்று சரிதான், சோ சரின்னு போட்டுக்கோங்க. இயக்கும் பொருள் உராய்வின் காரணமாக ஓய்வு நிலைக்கு வருகிறது, இந்த கூற்று சரிதான், சோ சரின்னு போட்டுக்கோங்க. ஒரு பொருளின் எடை மதிப்பு விசையை விட அதிகமாக இருந்தால் அப்பொருள் மூழ்கும் இருக்கா, இந்த கூற்று சரிதான், சோ சரின்னு போட்டுக்கோங்க. ஒரு வளிமண்டல அழுத்தம் என்பது ஒரு சதுரமீட்டர் பரப்பின் மீது செயல்படும் 1 லாக் நியூட்டன் விசைக்கு சமம்னு கொடுத்துருக்காங்களா, இந்த கூற்று சரிதான், சோ சரின்னு போட்டுக்கோங்க. உருளும் உராய்வு நழுவு உராய்வை விட சற்று அதிகமாக இருக்கும் கொடுத்துருக்காங்க, இந்த கூற்று தவறு, இதுக்கு அதிகமாக வராது, அதுக்கு பதில் என்ன வரும், குறைவாக வரும், ஸோ குறைவாக சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. இந்த அதிகமாக பதில் என்ன போட்டுக்கோங்க, குறைவாக. அடுத்து 6வது நோட் பாருங்க, ஆற்றல் இழப்பிற்கு உராய்வு மட்டுமே காரணம் இருக்கா, இந்த கூற்று தவறு, உராய்வு மட்டும் இல்லை, அதாவது இந்த மட்டுமே இருக்கு பாருங்க, அதுக்கு பதிலாக உராய்வும் காரணம் எழுதணும், சரிங்களா. ஆற்றல் இழப்பிற்கு உராய்வு மட்டுமே இருக்கு பாருங்க, இதை அடிச்சுட்டு உராய்வும் காரணமாகவும் எழுதணும், உராய்வும் காரணம். ஆழம் குறையும் போது திரவ அழுத்தம் குறையும் இருக்கா, இந்த கூற்று சரிதான். பாகுநிலை திரவின் அழுத்தத்தை சார்ந்தது இருக்கா, இது தவறு, உராய்வு விசை, சரிங்களா. பாகுநிலை திரவத்தின் உராய்வு விசை சார்ந்தது, சரிங்களா, உராய்வு விசைன்னு சொல்லி போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்க, பொறுத்துக்களை நிலை உராய்வுன்னு இருக்கா, இதுக்கான சரியான ஆன்சர் பொருட்கள் ஓய்வு நிலையில் உள்ளன. இயக்க உராய்வுன்னு இருக்கு பாருங்க, இதுக்கான ஆன்சர் வந்து பொருள் இயக்கத்தில் உள்ளன. உருளும் உராய்வுக்கு குறைந்த உராய்வு, திரவ அடுக்களுக்கு இடையான உராய்வு வந்து பாகுநிலை. நழுவு உராய்வுங்கிறது என்னதுன்னா பொருட்கள் நழுவுகின்றன, ஸோ 4, 3, 2, 5, 1 ஆன்சர் போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்க, அடுத்து பொறுத்துக்க பாதரசமானின் இருக்கா, அதுக்கு வந்து வளிமண்டல அழுத்தம், தொடு பரப்பை அதிகரித்தல் வந்து உராய்வை அதிகரிக்கும், தொடு பரப்பை குறைத்தல்னா அப்போ உராய்வை குறைக்கும், சரிங்களா. உயவு பொருட்கள் உராய்வை நீக்கும் தான் உயவு பொருட்கள், ஒழுங்கற்ற பரப்பு வந்து உராய்விற்கான காரணம், ஸோ 4, 1, 5, 2, 3 சொல்லி நம்பர் போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்க, ஒரு ஒப்பீட்டு விடை எழுத சொல்லியிருப்பாங்க, நூலில் போடப்பட்ட முடிச்சு வந்து நிலாய் உராய்வு, பந்துகள் தாங்கிகள் வந்து உருளும் உராய்வு, பந்துனால உருளும் தான், ஸோ உருளும்னு போட்டுக்கோங்க. கீழ் நோக்கிய விசை எடை திரவங்களால் தரப்பட்ட மேல் நோக்கிய விசைனா மிதத்தல், நோட் பண்ணிக்கோங்க, மிதத்தல். இங்க இதுக்கு வந்து உருளும்னு வரும், இதுக்கு ஆன்சர் வந்து மிதத்தல், நோட் பண்ணிக்கோங்க.